அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கைதிகளை இன்று வியாழக்கிழமை சந்தித்தனர். தமிழ் அரசியல் கைதிகள் 4வது நாளாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை இன்று கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சி சிவமோகன், மாவை சேலாந்தி ராஜா, இ சரணபவன் உட்பட வடமாகாண போக்குவரத்து அமைச்சின் இணைப்பாளர் சே மயூரன், பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் க பரமேஸ்வரன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் மூவர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் கைதிகள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். இதேவேளை சந்திப்பு தொடர்பில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கருத்து தெரிவிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களின் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. இவர்கள் பல தடவை தம்மை விடுவிக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்திடம் கோரிக்கையை விடுவித்துள்ளதுடன் உண்ணாவிரதமும் இருந்துள்ளனர். ஆகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் அரசியல் கைதிகள் விடயத்தில் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய வேண்டுமெனவும் தெரிவித்தனர்.